அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எஸ்கேஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் எஸ்கேஎம்னா யாரு அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஈரோடுல இருக்கிற மக்களுக்கு இந்த எஸ்கேஎம் பிராண்டை பத்தி தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ வெல் நோன் அண்ட் ஃபேமஸ் பிராண்ட் ப்ரொடியூசிங் ஃப்ரம் ஈரோடுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க அவளை பத்தி பார்க்கலாம். பத்மஸ்ரீ விருது பெற்ற எஸ்கே மயிலானந்தன் அவர்களை தான் ஷார்ட்டா எஸ்கேஎம்னு சொல்லுவோம். அவரோட ஒரிஜினல் நேம் மயில்சாமி, எஸ்கே மயில்சாமி. இவர் 1945 ஈரோடில் மொடக்குறிச்சியில் சாமிநாதபுரம் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவர் பேசிக்காக ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவர் இவரோட 20வது வயசில், அதாவது 1965 மொடக்குறிச்சியிலேயே ஒரு ஜென்ரல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்து இப்போது அட் ப்ரெசென்ட் 25 billion பிஸ்னஸ் குரூப்பாக வளர்ந்துருக்கு. ஸோ அவர் ஜென்ரல் ஸ்டோரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஃபர்டிலைசர் டிஸ்ட்ரிபியூஷன், பவுல்ட்ரி ஃபார்மிங், அனிமல் ஃபீட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சித்தா அண்ட் ஆயுர்வேதா மெடிசின்ஸ், இப்படி நிறையா ஃபீல்டில் அவர் கால் பதிச்சிருக்காரு. அவரோட கம்பெனிஸ்னு மெயினாக சொல்லணும்னா எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட், எஸ்கேஎம் அனிமல் ஃபீட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், எஸ்கேஎம் சித்தா அண்ட் ஆயுர்வேதா மெடிசின்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இந்த மூணு கம்பெனி போக அவர் ஒரு ட்ரஸ்ட்டும் நடத்திட்டு இருக்காரு, எஸ்கேஎம் ஹெல்த் அண்ட் மைண்ட் வெல்ஃபேர் சேரிட்டி ட்ரஸ்ட். இவர் மெயினாக இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது மற்ற ஃபீல்டுலேயும் அவரோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 2006 இறந்ததுக்கப்புறம் எஸ்கேஎம் அவர்கள் என்ன பண்ணார், அவரோட பிஸ்னஸை ஃபுல்லாகவே அவரோட ரெண்டு பசங்களை கொடுத்துட்டு ஃபுல் டைமாக சோஷியல் சர்வீஸில் இறங்கிட்டார். அவரோட சோஷியல் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேஸ்ட்டு ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அவரோட சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1982 வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்த குண்டலினி யோகாவை கற்றுக்கிட்டு அவரோட வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. எப்போ 1982 ஒரு 5 கழிச்சு 1987 அதே வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதே 10 கழிச்சு 1997 சேம் சர்வீஸ் சென்டரில் பிரசிடெண்ட் ஆகி டில் டேட் அந்த வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரில் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வீஸ் சென்டரோட அன்பொலி அப்புறம் மனவள கலைஞன் இந்த ரெண்டு ஸ்பிரிச்சுவல் மந்த்லி மேகசினோட எடிட்டராகவும் பப்ளிஷராகவும் கடந்த 30 இருந்துகிட்ருக்காரு. அப்புறம் அதே சர்வீஸ் சென்டரோட எஜுகேஷன் விங்காக விஷன் ஃபார் விஸ்டம் அப்படின்றத ஒரு டைரக்டரேட்டை ஃபார்ம் பண்ணி மோர் தென் 30 யூனிவர்சிட்டிஸில் MOU சைன் பண்ணி வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யோகாவை ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக, டிப்ளமோ கோர்ஸாக, டிகிரி, ஈவன் PhD கோர்ஸாகவும் பண்ணுறாங்க. அடுத்து யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்கீமை டெவலப் பண்ணி அது மூலமாக நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸுக்கு யோகாவை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த WCSE வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. அந்த சென்னையில் இருக்கிற கேம்பஸ்குள்ளேயே வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா அப்படின்ற ஒரு காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஆலியாரில் இருக்கிற வேதாத்ரி மகரிஷி குண்டலினி யோகா அப்புறம் காயக்கல்ப ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருக்கார். அடுத்து இவரோட ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1989 எஸ்கேஎம் ஹெல்த் அண்ட் மைண்ட் வெல்ஃபேர் சேரிட்டி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக இவர் பிறந்த ஊர் சாமிநாதபுரத்துலேயே ஒரு 2 தலித் வில்லேஜை, அதாவது காந்தி நகர் ராஜீவ் நகர்னு 2 வில்லேஜை தத்தெடுத்து அதில் இருக்கிற 228 குடும்பங்களுக்கு பேசிக்கான வாழ்வாதாரத்தை இலவசமாக கொடுத்துட்ருக்காரு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஏஜ்டு பீப்புளுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து கிளீன் அண்ட் க்ரீன் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலில் இவரோட சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் நகர் பார்க்கை இவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு. வித் தி பெர்மிஷன் ஆஃப் ஈரோடு கார்பரேஷன் 1992 பெரியார் நகர் பார்க்கை கட்டி இன்ன வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து கன்சியூமர் அவேர்னஸில் இவரோட மெயின் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சென்டர் CPC 1987 ஃப்ரேம் பண்ணது. ஸோ அதோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர் காவலன் அப்படிங்கிற மந்த்லி மேகசினோட எடிட்டராக கடந்த 27 இருந்துகிட்ருக்காரு. அடுத்து குறு சிறு விவசாயிகளுக்கான சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேனாக பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை
1983 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாகவும் இருக்காரு. அது மூலமாக சின்ன சின்ன விவசாயிகளுக்கு சுயத்தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்புறம் நிறையா சின்ன சின்ன விவசாயிகளுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு நிறையா விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோழி நண்பன் அப்படிங்கிற பவுல்ட்ரி மந்த்லி மேகசினை இன்ன வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவு திட்டத்தில் முட்டையை சேர்த்ததில் இவர் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு. நேஷ்னல் வெல்ஃபேர் அவேர்னஸில் அவரோட சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் ஒரு பேட்ரியாட்டிசம் கொண்டு வரணும்ட்டு 1999 நேஷ்னல் வெல்ஃபேர் அவேர்னஸ் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இவர். அது மட்டும் இல்லாமல் அரிமா சொசைட்டி, ஈரோடு அரிமா சொசைட்டி ட்ரஸ்ட்டில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்காரு 1980s இருந்து. ஸோ அரிமா சொசைட்டியோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு விடோஸ் டெஸ்டியூட் விமென் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டராக இருக்குது. லைன்ஸ் கிளப் ஆஃப் ஈரோடு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து தமிழ் ஃப்ராட்டர்னிட்டி, நம்மளோட தாய்மொழியில் அவரோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா, ஈரோடு தமிழ் இலக்கிய பேரவையில் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அடுத்து ஸ்போர்ட்ஸில் அவரோட சர்வீஸ்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷனில் பாஸ்ட் 28 பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணணுன்னு நிறையா எஸ்கேஎம் ரோலிங் ட்ராஃபீஸ், கேஷ் அவார்ட்ஸு, இது எல்லாமே வாலிபால்க்கு, கிரிக்கெட்டுக்கு, ஃபுட்பால், கபடி இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காரு. அடுத்து 2013 இந்தியன் கவர்மெண்ட் இவர் ஹானர் பண்ணுறதுக்காக எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்களுக்கு 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்கிற பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவர் டோட்டலாக 10 ஸ்டேட் அவார்ட்ஸும் 11 நேஷ்னல் அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேஎம் அவர்களை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்கிறதுக்கான மெயின் ரீசன், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது அதில் இருந்து நமக்கு சின்ன இன்ஸ்பிரேஷன் இந்த வீடியோ மூலமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உழைப்பை போட்டுகிட்டே இருங்க, அதோட பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.